என்னானால் ஆகட்டும் ஐ குவிட் டெக் பாஸ் அப்படின்னு நான் இன்னைக்கு அந்த சேனல்லேருந்து வெளியே வந்தேன். என்னன்னா இது சேனல்லாம் வேறதுமானே அப்படின்னு கேட்டோம்னா அண்ணன் என்ன சொன்னாரு, இது சேனல் கிடையாது, இது ஒரு ஆட் கம்பெனி. சரி சரியாயிரும் சரியாயிரும், இப்போ கூப்பிட்டுருவாங்க அப்போ கூப்பிட்டுருவாங்கன்னா வேற டீம் வச்சு அவங்களால பண்ண முடியும் அப்படின்னா நம்மளாலையும் பண்ண முடியும். எஸ் ஐ குவிட் டெக் பாஸ் நான் மட்டும் கிடையாது என்னோட மொத்த டீமும். டெக் பாஸ் ஆரம்பிச்ச காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் சில வருஷங்கள் தனியாகவே வீடியோ பண்ணேன், தனியாகவே எடிட் பண்ணுவேன். எனக்கு தெரியும் 90% எங்களோட கண்டென்ட், 10% ஸ்பான்சர் பண்ணுவோம். வந்து டெக் சேனல்னாலே ஒருத்தன் தான் அப்படின்றப்ப மொத்த டீமையுமே நாங்கள் இன்வால்வ் பண்ணி எங்களுக்கு ஏத்தாப்புல எல்லாருமே ஒரு இது கொடுப்போம், எல்லாரும் தெரியட்டும் அப்படின்றதுல டீம் டெக் பாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளியே வந்தது. இந்த மாதிரி ஐடியாலாம் உங்களுக்கு எப்படி வருது பாஸ்? மூளைதான் பாஸ் பண்ணக்கூடாது. மானோ வெக்கோ சூடு சொரணம் எதுமே இல்லையா? போல வீடியோ நம்ம வீடியோ, அதுல நம்ம காசு போட்டு வாங்கி நம்ம வீடியோ பண்ணோம். இப்படி நெகட்டிவா சொல்றீங்க, ஃபியூச்சர்ல அவங்க நமக்கு இது வந்தாலும் வரலாம், அதெல்லாம் அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்கு வெள்ளையும் கிளிய மாலையனு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? என்னன்னா இது சேனல்லாம் வேறதுமானே அப்படின்னு கேட்டோம்னா அண்ணன் என்ன சொன்னாரு, இது சேனல் கிடையாது, இது ஒரு ஆட் கம்பெனி. இதுக்கு தூக்கு மாட்டினு சாவலாம், நானா இருந்தா செத்துருப்பேன். எனக்கு இந்த பேமெண்ட் அட்வான்ஸ் தவிர ஒரு விஷயத்தை பேச முடியல, ஒரு விஷயத்த சொல்லணும்னா உடச்சு சொல்லிருவோம். நீங்க செஞ்சு எங்களை செய்ய இந்த அளவுக்கு செஞ்சீங்க, வச்சு செஞ்சு விட்டீங்க நீங்க. அந்தந்த வீடியோல ஏய் இதை சொல்லாத, இதை கட் பண்ணி தூக்கு, இந்த பிராண்டை பத்தி கம்பேர் பண்ணாத, இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எங்களுக்கு ஆக ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கா இல்ல நாசமா போறதுக்கா? காசெல்லாம் இதுக்கு போகுமா? ஆப்பிள் தான் போகல. ஹெச்பியோட ஒரு லேப்டாப் வீடியோ வந்திருக்கும், நாங்க ஸ்டார்டிங்லயே பண்ண வேண்டாம், இதை பண்ணா கரெக்டா இருக்காது. ஆனா சரி 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 அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த வீடியோ எப்படினாலும் பண்ண வச்சிருவாங்க. நான் நினைச்சா பண்ணலாம், சோ ஆனா பண்ண மாட்டேன். அப்படி பண்ற வீடியோலயுமே நாங்க சும்மா இருக்க மாட்டோம், எங்களால முடிஞ்ச வரையும் அதுல வந்து ஃபீட்பேக் சொல்லிடுவோம், ஏதாவது உள்குத்து பண்ற மாதிரி நாங்க ஏதாவது சொல்லுவோம். 15 லாக்ஸ் கிடையாது, க்ரோஸ். 2 நிமிஷம் எனக்கு தலையெல்லாம் சுத்திருச்சு. நிஜமா சொல்றேன், 15 கோடி ரூபாய் அவங்க வந்து அந்த சேனல்ல கொடுக்கறதுக்காக கேட்டாங்க. ஜஸ்ட் சேனல் என்னால அது வாங்க முடியாது, அது அவங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும், கையெடுத்து கும்பிட்டு என்னால வாங்க முடியாதுன்ட்டேன். ரெண்டாவது, சரிப்பா கிளம்பு, ஆனா உனக்கு பல மாசங்களா தர வேண்டிய ஒரு 50-60 லட்சம் ரூபாய் அதை தர முடியாது. இவங்க பண்றதுலாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார், இவங்கலாம் பண்றது ரொம்ப தப்பு சார். அந்த பொருளுக்குரிய காம்பன்சேஷனோ அவுட்ஸ்டாண்டிங் பணத்தை நம்மளால தர இயலாது. எதுவுமே கிடையாது, நாட் ஈவன் சிங்கிள் ருப்பி கூட உனக்கு கிடையாது, இப்பவே போய்க்கோ அப்படின்ட்டாங்க. அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல, சோத்த திங்கிறியா சோத்த விட்டு லட்டியா திங்கிறியா? ஒரே முடிவு, என்னானால் ஆகட்டும்
ஐ குவிட் டெக் பாஸ் அப்படின்னு நான் அன்றைக்கி அந்த சேனல்லேருந்து வெளியே வந்தேன். அசத்திட்டேன். என்ன நடந்துச்சு என்னன்னு கூட தெரியாம என்ன நம்பி என் டீம் எல்லாருமே வந்தாங்க. பாண்டி, தாரிக், எவ்ரி ஒன். வருத்தப்படாத சிவாஜி, நடக்க போற நல்லதை மட்டும் நினைச்சுக்கோ. சரி சரியாயிரும் சரியாயிரும், இப்ப கூப்பிட்டுருவாங்க அப்ப கூப்பிட்டுருவாங்கன்னா வேற டீம் வச்சு அவங்களால பண்ண முடியும் அப்படின்னா நம்மளாலையும் பண்ண முடியும். அது நடக்காது. நடக்கும் சார் எங்களை பொறுத்தவரை நாங்க எடுத்த முடிவு வந்து தப்பு இல்ல அப்படின்னு நினைக்கிறோம். ஊர் ஒட்டுதான் கரெக்ட். நீ தான் கரெக்ட். ஓகே ஓகே.